வணக்கம். ஹவுஸ் கன்ஸ்ட்ரக்ஷன் டவுட் சீரீஸில் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரெண்டல் லெவலில் ப்ரொவைட் பண்ணுற லாஃப்டில் வர்ற டவுட்ஸ் எல்லாம் என்னென்ன, அதை எப்படி ரெக்டிஃபை பண்ணுறது, ஒரு ஐடியா என்ன, எங்கெங்கெல்லாம் லாஃப்ட் வைக்கலாம் அப்படிங்கிறத ஒரு ஐடியா என்ன, ஹவுஸில் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். லாஃப்ட் அப்படிங்கிறது பெட்ரூம், கிச்சன்ஸ் இது மாதிரி இடங்களில் தான் போடுவோம். ஹால், லிவிங் ரூம்ஸ் இதிலெல்லாம் அவாய்ட் பண்ணுறது நல்லது. லாஃப்ட்டை வந்து பெட்ரூமில் போடும் பொழுது என்னென்ன ப்ராப்ளம் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெட்ரூமில் எங்கே போடலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டோர் ஓப்பன் பண்ணதும் ஆப்போசிட்டில் தெரிகிற மாதிரி இருக்கிற லாஃப்ட்டை வந்து அவாய்ட் பண்ணுறது நல்லது. இந்த பிக்சரில் இருக்கிறது மாதிரி சைடு, அப்புறம் நம்ம டோர் திறந்தவுடனே இருக்கிற ஓப்பன் சைடு அந்த பக்கமெல்லாம் வந்து இந்த பிக்சரில் தெரிகிற மாதிரி, இந்த இமேஜில் இருக்கிற மாதிரியான சுச்சுவேஷன்ஸில் நம்ம ப்ரொவைட் பண்ணிக்கலாம். ஆப்போசிட் அப்படிங்கிறப்போ நம்ம ஒரு இன்டீரியர் அது மாதிரி ஒரு க்ளோஸ்டு டோர்ஸ் போடுறோம் அப்படிங்கிறப்போ அது ஓகே, அப்போவுமே கூட அது கொஞ்சம் டிஸ்டர்ப் பண்ண தான் செய்யும். ஸோ நம்ம வந்து அதை ஆப்போசிட்டில் இருக்கிறத அவாய்ட் பண்ணிக்கிறது பெட்டர். ஓப்பன் சைட்லேயோ இல்லை சைட்லேயோ நம்ம ப்ரொவைட் பண்ணிக்கிறது அப்படிங்கிறது வந்து எல்லாத்துக்கும் ஒரு நல்லதாக நிரந்தரமானதாக இருக்கும் அப்படிங்கிறது இந்த பாயிண்டில் புரியுது. நெக்ஸ்ட், கிச்சனில் லாஃப்ட் ப்ரொவைட் பண்ணுறப்போ நம்ம பார்க்க வேண்டிய மேட்டர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிச்சனில் அடுப்புக்கு நேராகவோ நம்ம கிச்சனோட ஸ்டவ் வைக்கணும் இல்லைங்களா, அந்த இடத்துலையோ இல்லை லாஃப்ட்டை வந்து அவாய்ட் பண்ணுறது நல்லது. இந்த பிக்சரில் இந்த இமேஜில் இருக்கிறது மாதிரி ஓப்பன் இருக்கிற கிச்சனோட ஓப்பன் என்ட்ரன்ஸ் இருக்கிற பக்கமும் அதற்கு சைட்லேயும் நம்ம ப்ரொவைட் பண்ணிக்கலாம். பட் காரணத்தை கொண்டு ஸ்டவ் இருக்கிற பக்கத்துலேயோ அதற்குண்டான சைட்லேயோ வந்து நம்ம வைக்கக்கூடாது லாஃப்ட். ஓகே, லாஃப்டனுடைய டைமென்ஷன் என்ன வைக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மினிமம் 2 feet, அதாவது 2 feet அப்படிங்கிறது வைத்தால் மட்டுமே நமக்கு வந்து அது உபயோகமானதாக இருக்கும். ஸோ 2 feet வந்து லாஃப்ட் வைக்கிறது அப்படிங்கிறது நார்மலாக நம்ம யூஸ் பண்ணுறது. சப்போஸ் இடம் நமக்கு குறைவாக இருக்குது, கிச்சன்லாம் வந்து பார்த்திங்கன்னா சிலர் 6-10 அந்த மாதிரியான சுச்சுவேஷன் இருக்கிறப்போ 1.5 feet ப்ரொவைட் பண்ணிக்கலாம். மேக்ஸிமம் 2 feet வைக்கிறதுக்கு நம்ம பார்க்கணும் அப்படிங்கிறது தான், அதுதான் வந்து கன்வீனியண்ட்டாக யூசேஜுக்கு கரெக்டாக இருக்கும். உயரம், காங்கிரீட் திக்னஸ் அப்படிங்கிறது வந்து 2 inches காங்கிரீட் போடுவாங்க லாஃப்ட்டுக்கு, ஃபினிஷ் பண்ணும்பொழுது அது 4 inches வந்துடும். ஏன்னா மேலே பிளாஸ்டிங் பண்ணணும், கீழே பிளாஸ்டிங் பண்ணணும், எல்லாம் சேர்த்து பண்ணும்பொழுது ஃபினிஷிங் அப்போ 4 inches வந்துடும். காங்கிரீட் ஹைட் அப்படின்னு பார்க்கும்போது நமக்கு 2 inches நம்ம ப்ரொவைட் பண்ணிக்கலாம். அடுத்தது அட்டாலி அப்படின்னு சொல்கிறது, அதாவது பாத்ரூமுக்கு மேலே ஸ்பேஸ் இருக்குது. நான் பாத்ரூம் வந்து 7 feet போட்டுக்கிறேன், அட்டாச்சு பாத்ரூம் இருக்கிற கேசஸில் வந்து பாத்ரூம் 7 feet போட்டுக்கிறேன், அதுக்கு மேலே நான் லாஃப்ட் போட்டுக்கலாமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா தாராளமாக போட்டுக்கலாம். பட் அதில் வந்து நம்ம ஒரு 1.5 feet 1.5 feet ஹைட் பண்ணி வைக்கிறது நல்லது. ஏன் அப்படின்னா 7 feet க்ளோஸ் பண்ணாமல் பாத்ரூம் ஹைட்டை வந்து கொஞ்சம் ஹைட் பண்ணிட்டோம் அப்படின்னா வென்டிலேஷன் பர்பஸுக்கு நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். 7 feet அப்படிங்கிறது ரொம்ப கொஞ்சம் கன்வீனியண்ட்டாக இருக்கும். இல்லை பாட்டம் லெவலில் இன்னொரு 1 feet எக்ஸ்கவேஷன் பண்ணிவிட்டு பாத்ரூம் டவுன் பண்ணி போட்டுக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப பெட்டர் ஒன். ஸோ லாஃப்ட் சம்மந்தமான டவுட்ஸ்கள் அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சு இவ்வளவு தான். இதற்கு மேலும் ஏதாவது டவுட் இருந்தால் நீங்கள் கமெண்டில் தெரிவிங்க, அதற்கான ஆன்சரை நாங்கள் உங்களுக்கு தெரிவிக்கிறோம். இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் டவுட் சீரீஸில் நெக்ஸ்ட்டு வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, பூஜா ரூம் ரிலேட்டட் டவுட்ஸ் தான் வந்து நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.